ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ பகடம் தூக்க கிருஷ்ணன். ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். நேற்று ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். அதாவது ஸ்கெடியூல் டூவில் வந்து என்னென்ன டெஸ்ட்டு எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலான ஒரு வீடியோ பற்றி நேற்று நைட் நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த ஜிகே டெஸ்ட்டு 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் டெஸ்ட்டு நடக்கும். ஸோ ஆன்லைனில் டெஸ்ட்டு லிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அந்த டெஸ்ட்டு லிங்க்கு கரெக்டாக ஈவினிங் 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த 8 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஆன்லைன்லேயே ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னா மேலே தமிழ் இருக்கும், கீழே இங்கிலீஷில் இருக்கும். ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். போன டைம் வந்து பார்த்தோன்னா தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருந்தோம். இப்போ ரெண்டுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நீங்கள் எதில் வேணால் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் காம்படிஷன், ஓகேங்களா? ஸோ அதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணும்போதே ஒரு சில டீட்டெயில் கேட்கும். உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கா, யார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். போய்ப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு புதுசாக ஒரு டிஸ்ட்ரிக் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ ஸ்டேட்டாக ஆட் பண்ணாமல் டிஸ்ட்ரிக்டில் பாண்டிச்சேரியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரி ஒன்று இருக்கும். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரினே கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து 8 மணிக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம்னா 8 மணிக்கே எல்லாருமே எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த ஸ்கெடியூல் 2 எக்ஸாம் நீங்கள் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங், ஓகேல? என்னது ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு வரைக்கும், ஓகேல? ஃப்ரைடே மார்னிங். ஏய் பாப்புங்களா, ஸோ ஃப்ரைடே மார்னிங் நீங்கள் 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு நாம் டெஸ்ட் லிங்க்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நாளைக்கு ஃபுல் டே இருக்குது. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தேர்ஸ்டே வந்து தனி டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில், அதாவது ஓஎம்எஸ் சீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி நம்ம பொது தமிழ், பொது ஆங்கிலம் அதுவும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ், இதெல்லாமே நீங்கள் ஓஎம்எஸ் சீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஓகேங்களா? ஓஎம்எஸ் சீட்டு உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் காம்படிஷன் நம்ம வந்து ஏற்படுத்த போகிறோம். அதாவது ஜிகே அந்த டோட்டலாக 7 பாடங்கள் இருக்கும், ஓகேவா? அந்த 7 பாடங்கள் மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த 100 மார்க் டெஸ்ட் எழுதிடுங்க. ஃப்ரைடே 10 மணி வரைக்கும் அந்த லிங்க் ஆக்டிவில் தான் இருக்கும். 10 மணி வரைக்கும் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ, எக்ஸாம் வந்து எழுதியிருக்கீங்களோ அதோட ரிப்போர்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாட்டர்டே ஆர் சண்டே வந்து உங்களுக்கு நம்ம ரிப்போர்ட்டாக கொடுப்போம், சரிங்களா? ஸோ ஃப்ரைடே மார்னிங் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டைம் எக்ஸ்ட்ரா இருக்கா, இல்லை இன்றைக்கே எழுதி முடிக்கணுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ஸ்கெடியூல் 3க்கு உண்டான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கே மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்கெடியூல் 3 முன்னாடியே கொடுத்துட்டோம்னா நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், ஓ ஸ்கெடியூல் 3 நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அனலைஸ் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ ஸ்கெடியூல் 3 முடிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கே என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அதே மாதிரி ஸ்கெடியூல் 3ல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஸோ அந்த லைன் பை லைன் சேனலில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டாப்பிக்கெலாம் முன்னாடியே நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதாவது டீச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கெடியூல் 3 கொடுக்குற பார்த்திங்களா, கொடுத்ததுமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாள் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3 to 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த லைன் பை லைன் சேனலில் எல்லா பாடம் என்னென்ன பாடங்களாக கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஒரு 3 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே கொடுக்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் 3ல வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து 2 டேஸ் தான் நம்ம டைம் கொடுப்போம். ஸ்கெடியூல் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்கெடியூல் 3 வந்து அந்த சிலபஸ் சொல்லும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இன்றைக்கி 8 மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரைடே மார்னிங் நீங்கள் 10:00 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் வந்து அலோகேட் பண்ணி படிச்சுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோ பகடம்னு கிருஷ்ணன். தேங்க்யூ சொல்லுங்கள் பாபு. தேங்க்யூ சொல்லுங்கள் சொல்ல மாட்டீங்களா?